பணியிடத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்தின் போது ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை பற்றி புரிந்து கொள்ள இந்த வீடியோ உதவும். இந்த தொடர் முழுவதும் நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவரோ பாலியல் துஷ்பிரயோகங்களை எதிர்கொண்டால் உங்கள் உரிமைகள் பற்றியும் அதை தடுப்பதிலும் அவற்றை கையாள்வதிலும் உங்கள் பொறுப்புகள் பற்றியும் கற்றுக்கொள்வீர்கள். பணியிடத்தில் உங்கள் உரிமைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பாதுகாப்பான மற்றும் நியாயமான பணியிடத்தை பெறும் உரிமை உங்களுக்கு உண்டு. சமத்துவத்திற்கான உரிமை மற்றும் பால் அல்லது பாலின அடிப்படையிலான பாகுபாடின்மை. பாலியல் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறையிலிருந்து விடுபடுவதற்கான உரிமை. சம வாய்ப்புகளுக்கான உரிமை. உங்கள் பணியிட கொள்கைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கான உரிமை. நீதிமன்றத்தில் ஆஜராகும் உரிமை. பக்கச்சார்பற்ற விசாரணை அல்லது விசாரணைக்கான உரிமை. கூட்டு நடவடிக்கை எடுக்கும் உரிமை. இல்லை என்று சொல்வதற்கான உரிமை. இப்போது உங்களுக்கு இருக்கும் சில பொறுப்புகளை பற்றி பார்ப்போம். பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உதவவோ அல்லது பங்கேற்கவோ கூடாது என்ற பொறுப்பு உங்களுக்குள்ளது. அத்தகைய நடத்தையை புகாரளிக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்குள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் பொறுப்பும் உங்களுக்குள்ளது. பணியிட துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து கேட்போம். நான் வேலை செஞ்ச இடத்துல நண்பர் ஒருத்தர் என்னை விரும்ப தொடங்கினாரு. ஆனால் எனக்கு அவர் மேலே எந்த ஆர்வமும் இல்லை. எனக்கு உங்கள் மேலே ஆர்வம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் ஒன்றா வேலை செய்ய வேண்டியிருந்ததுனால சாதாரண நண்பர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் இரவு அவர் என்னை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு ரயில் நிலையத்துக்கு கூட்டு போனார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அமைதியான இடத்துல வச்சு முத்தமிடுறதுக்காக முயற்சித்தார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இல்லை இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு அவரை சொன்னேன், கண்டித்தேன். ஆனால் அவரோ எனக்கு தொடர்ந்து அவரை காதலிக்குமாறு கேட்டுக்கிட்டே இருந்தார். என்னால் இதை சகிச்சிக்க முடியலை. நானும் இதுக்கு இல்லை என்னால் முடியாது அப்படின்னே சொல்லிட்டு இருந்தேன். பிறகு அவர் வேலையில் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிட்டாரு. இதை மற்றவங்களும் கவனித்தாங்க. அவங்க எல்லாரும் அவரை பார்க்கறத நினச்சி எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமே போயிடுச்சு. அதோட இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவர் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு கவலையிலையும் பயத்துலையும் எனக்கு வேலைக்கு போகவே மனசு இல்லை. எனக்கு பயமாக இருந்ததுனால அவரை வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டேன். சக ஊழியர்கள் கொஞ்சம் பேர்கிட்ட அவர் என்ன காதலிக்கிறதாவே கூறிட்டாரு. கொஞ்ச நண்பர்கள் அவர் பக்கம்தான் நின்றாங்க. ஆனால் நான் அவரை புகார் செய்யலை. ஏன்னா நான் அவரை சிக்கலில் சிக்கி தன்னோட வேலை இழக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மிரட்ட தொடங்கினாரு. அப்போதான் நான் அவரோட முதலாளி கிட்ட சொன்னேன் இந்த விஷயத்த. அதுக்கு பிறகு அவர் தொந்தரவு செய்வதை அப்படியே நிறுத்திட்டார். கண்டும் காணாதிருக்க வேண்டாம், பார்வையாளராக இல்லாதிருப்போம். மௌனமாயிருத்தல் குற்றவாளியின் பக்கம் இருத்தலுக்கு சமம். அமெரிக்க மக்களின் ஆதரவால் யுஎஸ்ஐடி நிறுவனத்தின் அனுசரணையின் மூலம் இந்த காணொளி சாத்தியமானது. இந்த காணொளியின் உள்ளடக்கமானது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் மற்றும் சிறுவர்கள், பெண்கள் மற்றும் பால்நிலை தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழு ஆகியோரே இந்த காணொளி தொடர்பான முழு பொறுப்பையும் கொண்டுள்ளனர் என்பதோடு இந்த காணொளியில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் யுஎஸ்ஐடி நிறுவனத்தையோ அல்லது அமெரிக்க அரசாங்கத்தின் கண்ணோட்டங்களையோ பிரதிபலிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.